சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும், மீன ராசி அன்பர்களுக்கும், உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஏப்ரல்லிருந்து நெக்ஸ்ட் ஏப்ரல் வரையிலும், 2021 ஏப்ரல்லிருந்து 2022 ஏப்ரல் வரையிலும் எப்படி இருக்க போகிறது இந்த தமிழ் புத்தாண்டு, இதுதான் ராசி பலன்களை காண இருக்கின்றோம். மீன ராசியை பொறுத்தவரையில் இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு சில நம்பிக்கை தரக்கூடியதாகவும், அதே சமயம் வேகமான முயற்சி, அதீத முயற்சி என்று கூட நம்ம சொல்லலாம். அதிகமான முயற்சியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைகிறது. மீன ராசி அன்பர்களே, நீங்கள் ஒரு 10 படி ஏறினீங்க அப்படின்னு முன்வைக்கி ஏறினீங்க அப்படின்னு சொன்னாக்க, அங்கே மேலே இருக்கக்கூடிய 10 படிகள் இன்னும் வளர்ந்து கொண்டே போகும். அப்போது எடுக்க எடுக்க குறையாத அக்ஷய பாத்திரத்தை போல, நீங்கள் எந்த அளவுக்கு இலக்கை நோக்கி, உங்களுடைய டார்கெட்டை நோக்கி, உங்களுடைய லட்சியத்தை நோக்கி நீங்கள் முன்னெடுத்து முயற்சி எடுத்து நடந்து போய்கிட்டே இருக்கீங்களோ, நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைக்க வைக்க அங்கே ஒரு படியாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போது அதுக்கு தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அதிகமான முயற்சி தேவை. மீன ராசி அன்பர்களே, தொழில் துறை எப்படி இருக்கும், தொழில் துறையை பொறுத்தவரை தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். மீன ராசி அன்பர்களே, 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய 1க்கும் 10க்கும் உடைய குரு பகவான் 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றதுனால, இன்னும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 வருஷம் நீங்கள் கண்டிப்பாக இந்த 2 வருஷத்தை யூஸ் பண்ணி ஆகணும். எந்த அளவுக்கு நீங்கள் இந்த 2 வருஷத்தை அல்லது இந்த தமிழ் புத்தாண்டை யூஸ் பண்ணிக்கிறீங்களோ, யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்களோ, அதுதான் உங்களுடைய ஃப்யூச்சரை நிர்ணயிக்கும் என்பது அந்த ரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 1 இயரை நீங்கள் நல்லா ஒரு பேஸ் போட்டு அதிகமான முயற்சிகளை எடுத்து, இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும் அல்லது வந்து புதிய தொழிலாகட்டும், இல்லைங்க செஞ்சுட்டு வருகிற தொழில முயற்சி முன்னேற்றங்கள் ஆகட்டும், இதெல்லாம் நீங்கள் செய்து கொள்வீர்களே ஆனால், இப்போ எடுக்கக்கூடிய உழைப்பு, இப்போ எடுக்கக்கூடிய முயற்சி, இதுக்கு நற்பலன்களை, சுப பலன்களை பிற்காலத்தில் அடுத்து வரக்கூடிய 2 ஆண்டுகளில் நீங்கள் அனுபவிக்க முடியும், சுகத்தை அனுபவிக்க முடியும். மீனராசி அன்பர்களே, அப்போ அதிகமான முயற்சி தேவை என்பதை தான் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு சொல்லித்தருகிறது. சரி, தொழில்துறை எப்படி இருக்கும், தொழில்துறையை பொறுத்தவரை தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், கம்பெனி பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கும். 10ஆம் வீட்டை எந்த விதமான பாவிகளுடைய பார்வையும் இல்லாத காரணத்தினாலே, எந்த அசுப கிரகத்தின் பார்வையும் இந்த ஆண்டு முழுவதுமே கிடையாது. ஸோ தொழில்துறையை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், அது தனியார் தொழிலாக இருந்தாலும் சரிதான், அரசாங்க தொழிலாக இருந்தாலும் சரிதான், ஒரு கடைகளாக இருந்தாலும் சரிதான், டெக்ஸ்டைலாக இருந்தாலும் சரிதான், அது அல்லது கோல்டு பிஸ்னஸ் ஃபைனான்ஸாக இருந்தாலும் சரிதான், இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது, பெரிய பேங்க் செக்டராக ப்ரைவேட் பேங்க்ஸாக இருக்கலாம், ப்ளஸ் வந்து அதே சமயத்தில் கம்பெனிஸ் சின்ன சின்ன கம்பெனியாக இருக்கலாம், ஒரு பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கலாம். ஸோ எந்த மாதிரியான பிஸ்னஸ் நீங்கள் செய்பவராக இருந்தாலும் சரிதான், நிச்சயமாக மீனராசி அன்பர்களே, பிஸ்னஸை பொறுத்தவரையில் அதிக டெவலப்மெண்ட் இருக்கும், அது எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். 10ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார், அதுவும் 11ஆம் அதிபதியோடு சேர்ந்து அமர்ந்து இருக்கிறார். அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா, பொதுவாகவே மீனராசி அன்பர்களே, உங்களுக்கான லாபம் அதிகரிக்கும். இது என்ன ஆகும்னா, சனி பகவான் அடிக்கடி உங்களுக்கு வர வேண்டிய லாபத்தை பிடிச்சி வச்சுப்பார். இப்போ நான் இந்த மாதம் தரமாட்டேன், அடுத்த மாதம் கொடுப்பேன், அந்த மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய லாபத்தை அவர் கொஞ்சம் எடுத்து வச்சுப்பார். அதுக்கப்புறம் அந்த சமயத்தில் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மனசு கஷ்டம், அலசல மனசில் ஒரு பயம் ஏற்படும். உங்கள் தொழிலில் இது எங்கே நமக்கு தராமல் விட்டுருவாங்களோ, இந்த பைசா நமக்கு எங்கே வராமல் போயிடுமோன்ற பயம் இருக்கும். அப்புறம் நீங்கள் கோவிலுக்கு போகிறது, விளக்கு ஏற்றுறது, பிரார்த்தனை பண்ணுறது, ஜாதகம் பார்க்கறது, இப்படி நீங்கள் சாமியை வேண்ட வேண்ட அந்த பணம் உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு வரவேண்டிய லாபத்தை சனி பகவான் பிடித்து வைத்து கொடுப்பதற்கு தாமதமாகுமே தவிர, ஆனால் கொடுக்காம இருக்க மாட்டார். அப்போ உங்களுக்கான லாபம் உண்டு. இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையில்
லாபம் தரக்கூடிய ஆண்டாக மீன ராசிக்கு அமைகிறது. லாபம் தரக்கூடிய தமிழ் புத்தாண்டு மீன ராசிக்கு அமைகிறது. அது எந்த விதமான பிசினஸ் ஆக இருந்தாலும் சரிதான். அதே போல கடன் சுமைகள் இருக்குமே ஆனால் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடனை அடைச்சிடுவீங்க. அந்த கடனை அடைக்கிறவர்களும் அந்த மண்டையிலேயே வச்சுட்டு இருப்பீங்க, தூங்க மாட்டீங்க, சாப்பிட மாட்டீங்க. எப்போ அந்த கடனை அடைக்கிறீங்களோ அப்போதான் உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். அப்போ கடன் சுமைகள் குறையுமா அப்படின்னு கேட்டாங்க, நிச்சயமா கடன் சுமைகள் குறையும் மீன ராசி அன்பர்களே. அதே போல உங்களுக்கு தொழில் போட்டிகள், தொழிலில் எதிரிகள், உங்களுக்கு எதிரிகள், உங்களுக்கு போட்டிகள் வெளியில எல்லாம் உங்களுக்கு நீங்களாகவே இருப்பீங்க. சமயத்தில் நீங்க பாசிட்டிவா நினைச்சு செய்யக்கூடிய விஷயங்கள் நெகட்டிவா மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மீன ராசி அன்பர்களே. ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது மீன ராசி அன்பர்களே, தொழில் போட்டிகள் இருக்கும், தொழிலில் மறைமுகமான எதிரிகள் இருப்பார்கள். யார் இந்த வேலையை செய்கிறாங்க, எதற்காக நமக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்குள் அங்கே தவறு நடந்து முடிந்துவிடும். ஸோ அந்த மாதிரி இருந்து வரக்கூடிய தடைகள், தொந்தரவுகள், பிரச்சனைகள்லாம் கூட கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இங்கே நிறைய வாய்ப்புகள் உண்டு மீன ராசி அன்பர்களே. அப்போது தொழில் போட்டிகளாகட்டும், தொழில் எதிரிகளாகட்டும், மன பயன், கடப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, மன பண வரவு, இது எல்லாம் இதனுடைய எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த தமிழ் புத்தாண்டு ஏற்படுத்தி தருகிறது. பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைகிறது மீன ராசி அன்பர்களே. உங்களுடைய பிரச்சனை குறையும். அதே போல புதிய வீடு வாங்க புதிய முயற்சிகள் இருக்கும். அது வீடு வாங்குறதா இருக்கலாம், ஒரு வண்டி மாத்துறதா இருக்கலாம், பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி வாங்குறதா இருக்கலாம், இல்லை ஒரு புதிய மனை வாங்குவதா இருக்கலாம், ஒரு ஃப்ளாட்ஸ் வாங்குறதா இருக்கலாம், ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணலாம், வீட்டில் ஒரு மங்கள நிகழ்ச்சிகள் செய்யலாம். சுப விரயங்கள் கண்டிப்பாக இருக்கும் மீனராசி அன்பர்களே. ஓகேவா, பசங்களுக்கு முட்டடிச்சு காது குத்துறதுலேருந்து, குலதெய்வ வழிபாட்டில் இருந்து, உங்களுடைய திருமணம், அப்பா அம்மாவுடைய 60, 70, 80 சதாபிஷேக பர்யந்தம், கனகாபிஷேக பர்யந்தம் வரையில், ஸோ இந்த சுப நிகழ்ச்சிகள், சுப விரயங்கள் உங்கள் வீட்டில் நிகழ்ந்தேறும். அப்போது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம்னா, வீண் விரயமாக இல்லாமல் சுப விரயமாக இருக்கின்ற பொழுது அப்போ அது ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கின்றது மீனராசினர்களே. மங்கள நிகழ்ச்சிகள் இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் இல்லத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதே போல சினிமா துறையை சார்ந்தவர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், இந்த இரண்டு நபர்களுக்குமே இந்த தமிழ் புத்தாண்டு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே போல பல வெற்றிகளை தர இருக்கின்றது. குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக இந்த தேர்தலை நோக்கி தான் அவங்க காத்திருப்பாங்க. தேர்தலுக்கான காலம், தேர்தலுக்கான நேரம் இது. அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு நான் வெற்றி பெறுவேனா என்ற சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உள்ளது. அதே போல சினிமா துறையை பொறுத்தவரை நாமளும் முன்னுக்கு வருவோமா, நாமளும் இந்த துறையில் வெற்றி பெறுவோமா, நம்ம திருப்பியும் ஒர்க்கு வந்து ரீஸ்டார்ட் ஆகுமா, நம்மளை திருப்பியும் மார்க்கெட் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். இந்த அரசியலையும் சினிமா துறையும் பொறுத்தவரையில் புதிய முதலீடுகள் அதிகரிக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக தேவைப்படும். அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற விஷயத்தில் கடன் வாங்கி போடாதீங்க, கையில் இருந்தால் பண்ணுங்கள், இல்லாட்டி கொஞ்சம் கம்முனே இருங்க, உங்களுக்கான காலங்கள் வந்து கொண்டு இருக்கிறது, அப்போ நீங்கள் ரீஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ புதிய முதலீடுகள் என்பதை மட்டும் நீங்கள் தவிர்ப்பது நல்லது சினிமா மற்றும் அரசியலை சார்ந்த மீனராசி அன்பர்களே. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ் அந்த தொழில் பண்ணக்கூடியவங்க, அதே போல் ப்ளூ மெட்டல்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அதே போல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள், வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடிய அரசாங்கம் சார்ந்த டெண்டர் எடுத்து பண்ணுற, அது உதாரணமாக பிடபிள்யூ சம்மந்தப்பட்ட டெண்டர் எடுத்து, ரோடு கான்ட்ராக்ட் ஆகட்டும், பில்டிங் கான்ட்ராக்டாக இருக்கட்டும், வாட்டர் டேங்க், ட்ரைனேஜ் அந்த மாதிரி டெண்டர் எடுத்து பண்ணக்கூடியவங்க, நாட் ஓன்லி இந்த பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் தான், எல்லாம் என்னெல்லாம் செக்டர் இருக்கும், என்னெல்லாம் பிடபிள்யூ அந்த மாதிரி என்னெல்லாம் டெண்டர் எடுத்து பண்ண வேண்டியிருக்கும், அரசாங்கம் சார்ந்த பிஸ்னஸ், அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அரசாங்க வேலை சம்மந்தப்பட்டது, தனியார் வேலை சம்மந்தப்பட்டது, வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு பிஸ்னஸ், இந்த எல்லாமே உங்களுக்கு தொழில் துறையை பொறுத்தவரையில் பண வரவு அதிகரிக்கும், உங்களுக்கு பண பிரச்சனை தீரும் மீன ராசி அன்பர்களே. அப்போ பண பிரச்சனை தீரும், அதே சமயத்தில் புதிய ப்ராஜெக்டாக நீங்கள் கையில் எடுப்பீங்க, புதிய தொழில் தொடங்குவீர்கள், உங்களுக்கான முன்னேற்றங்கள் உண்டு மீனராசி அன்பர்களே.
அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்க ஆரோக்கியம் ஆரோக்கிய விஷயத்தில் அதிக அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் நிச்சயமா எந்த அளவுக்கு நீங்க அக்கறையும் ஆரோக்கியத்துல செலுத்துறீங்களோ நிச்சயமா அது உங்களுக்கு சேமிப்பாக அமையும் அதுதான் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் இன்றைய உங்களுடைய ஆரோக்கிய கவனம் நாளைய சேமிப்பு ஒரு பக்கம் பணம் விரயமானாலும் பணம் போனால் உடம்பு போயிடக்கூடாது அதான் முக்கியம் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் அதே போல திருமண யோகம் திருமண யோகத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு முழுவதும் 365 நாளும் திருமணத்திற்கான காலமாகவே அமைகிறது ஏழாம் பாவம் சுத்தமாக அமைகின்றது எந்த அசுபருடைய பார்வையும் இல்லாமல் இருப்பதனாலே நிச்சயமா ஏழாம் பாவம் அதிகப்படியாக வேலை செய்கிறது ஆக்டிவாக இருக்குது ஆகையினால நிச்சயமாக மீனராசினர்களுக்கு திருமண யோகம் உண்டு அதுக்கு அடுத்தபடியா கணவன் மனைவி ஒற்றுமை இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் மீனராசினர்களே பிரிந்த கணவன் மனைவி சின்ன சின்ன மனக்கசப்பு சின்ன சின்ன சண்டை சச்சரவு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இதுதான் அங்க ஏற்பட்டு இருக்கும் குறிப்பா இந்த செப்டம்பர் மாசம் அல்லது நவம்பர் டிசம்பர்ல தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் அப்படி நீங்கள் இருவரும் பிரிந்திருப்பீர்களே ஆனால் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு உரிய பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் அது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்க ஒரு வாட்டி ஆக்டிவ் பண்றது பாத்துக்கிறது அதை வந்து சந்தேகங்களை கேட்டுக்கொள்வது விளக்கங்களை தெரிந்து கொள்வது சிறப்பை தரும் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆக எப்படி பார்த்தாலும் தொழில்துறையாகட்டும் கம்பெனி ஆகட்டும் பிசினஸ் ஆகட்டும் கடன் பிரச்சனைகள் மனசுல இருக்கக்கூடிய பயம் குழப்பங்கள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமானதாகவும் அரசியலிலும் சினிமாவிலும் முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவும் டெண்டர் பிசினஸ் ஆகட்டும் ரியல் எஸ்டேட் ப்ளூ மெட்டல்ஸ் பில்டர் சம்பந்தப்பட்டது லாஜிஸ்டிக் ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவர்கள் வெளிநாட்டில் தொழில் பண்ணக்கூடியவர்கள் புதிய முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் நல்ல முன்னேற்றங்களை தரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு சோ அதே போல நேயர்களே இதுவரையில் நாம் பார்த்த அத்தனை பலாபலன்களும் உங்கள் ராசிக்கான பொதுவான பலாபலன்கள் ஆகும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மொத்தமான ராசி பலனாகும் ஸோ இது செப்பரேட்டாக சமயம் நீங்கள் நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க சனி பகவான் அப்படி நல்ல நிலையில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க குரு பகவான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆனாலும் இந்த சூழ்நிலைகள் மாறுது ஏன் எனக்கு அந்த கிரகம் சப்போர்ட் பண்ணலை எனக்கே அப்படி நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த மாதிரி விஷயங்களை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு பார்க்கின்ற பொழுது தான் உங்களுக்கான தனிப்பட்ட பலாபலன்களை சொல்ல முடியும் ஸோ இந்த பொது பலன்கள் வேறு உங்களுடைய தனி பலன்கள் உங்களுடைய உங்களுக்கான செப்பரேட்டான பலாபலன்கள் என்பது வேறுபடும் அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கான சரியான விளக்கங்களை அல்லது பலாபலன்களை துல்லியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை பார்த்து செய்கின்ற பொழுதுதான் அதுக்கான கணக்கீடுகளை செய்து இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது என்ன கோச்சாரங்கள் நடக்குது அந்த கோச்சாரங்களும் தசாபுத்தியும் உங்களுக்கு தற்செயல் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் மேட்சாகமா எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் எதிர்காலம் எப்படி அமையும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அப்போதான் உங்களால் தெரிஞ்சு முடியும் அப்படி மேற்கொண்ட விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்கள் ஜாதகத்தை பார்த்து துல்லியமான பலன்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கான அடுத்தடுத்த ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும் அதே போல ஜோதிட பலன்கள் அந்த விஷயத்தை மட்டும் இல்லாது ஜோதிடம் பார்க்கறது மட்டும் இல்லாது இன்னொன்று கூட நம்ம நடைமுறை ரெண்டு மூணு சர்வீஸ் பண்றோம் அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா பரிகாரங்கள் ஹோமங்கள் உங்களுக்கு உலகம் முழுவதும் வாழக்கூடிய இங்கே எந்தெந்த எங்கெங்க இருந்தாலும் சரிதான் உங்களுக்கான பரிகாரங்கள் அது பிதிர்தோஷமாகட்டும் அல்லது வந்து திருமண தோஷங்கள் ஆகட்டும் ராகுகேது தோஷங்கள் ஆகட்டும் இன்னும் நிறையவே சொல்ல வாழமர கல்யாணம் அந்த மாதிரி எந்த விதமான பரிகாரங்களாக இருந்தாலும் இந்த பரிகார தோஷங்களுக்காக நிவர்த்திகளை அந்தந்த ஆலயங்களில் வைத்து சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து தரப்படும் அதே போல குடும்ப வைபவங்கள் திருமணங்கள்ல இருந்து ஆலய கும்பாபிஷேகிலிருந்து அப்தபூர்த்தியிலிருந்து எல்லா விதமான மங்களகாரி மங்கள விசேஷங்களும் மிகுந்த கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நமஸ்காரம்